call me a god. You call me a god. உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கா, 2020 மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் ஒன்று திரண்டு நடத்தி இருக்கக்கூடிய போராட்டம், அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு மறுபடியும் அரங்கேறக்கூடிய காட்சிகளில் ஒன்றைத்தான் நீங்கள் பார்த்தீங்க. இந்த காட்சிகள் எல்லாமே டெல்லியில் நடக்கக்கூடிய அரங்கேறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே டெல்லியை நோக்கி விவசாயிகள் போய்கிட்டு இருக்காங்க. பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அவர்கள் நடத்த இருக்கக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவையுமே அசைத்து பார்க்கக்கூடிய போராட்டம். ஒன்னால் என்னை தடுக்கவே முடியாது, ஏன்னா நான் டெல்லியை நோக்கி போயிட்டேன்னு சொல்லிட்டு 3000க்கும் மேற்பட்ட டிராக்டர்ஸில் பயணப்படுறாங்க. அவங்க ஜீப்பில் போல, அவங்க மாட்டு வண்டியில் போல, மாறாக எல்லாருமே தெளிவாக டிராக்டர் யூஸ் பண்ணி போகிறாங்க. நீ வைத்திருக்கக்கூடிய தடுப்பணைகள் எல்லாத்தையும் நான் உடைச்சிட்டு போவேன் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் போலீஸாருக்கு எச்சரிக்கையாகவே பதிவு செஞ்சுருக்காங்க. ஹரியானா பஞ்சாப்ல இருந்து டெல்லியை நோக்கி போகக்கூடிய விவசாயிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. ஒட்டுமொத்த தலைநகரமும் ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் ஒன்றாக இணைந்து இப்படி ஒரு போராட்டத்தை நடத்துறதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை மத்திய அரசு திரட்டிக்கிட்டு இருக்கு. யார் இந்த இடைத்தரகர்கள்? வேளாண் சட்டங்கள் சொல்லி தந்த பாடம் என்ன? வேளாண் சட்டங்களை ரத்து செஞ்ச அரசு அதே விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் என்னென்ன விட்டது, அதை நிறைவேற்றுவதற்கு விவசாயிகள் எப்படி போராட்டம் பண்ணுறாங்க, அதுதான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் ரத்து செய்யணும்னு 1 ஆண்டுக்கு மேலாக அவர்கள் நடத்திய போராட்டம்ங்கிறது உலகம் அறிந்த செய்தி. அதற்கு பிறகு விவசாயிகள் நடத்தக்கூடிய போராட்டத்தை பார்த்து பயந்து போய் வேளாண் சட்டங்களை ரத்து செஞ்சார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி. இப்படிப்பட்ட நிலையில் இந்த குறைந்தபட்ச ஆதார விலை, முக்கியமான 5 பாயிண்ட் இருக்குது, அந்த 5 பாயிண்ட்டுக்காகனா அவங்க இவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க. இந்த குறைந்தபட்ச ஆதார விலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் பொருட்கள் விளைவிக்கிறேன், நான் விளைவிக்கக்கூடிய ஒரு தக்காளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 10 ரூபா நான் குறைந்தபட்ச ஆதார விலையாக வைக்கிறேன். தக்காளி விலை நீ 2 ரூபாய்க்கு போனாலும் நான் 10 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன். தக்காளி விலை நீ 200 ரூபாய்க்கு கொண்டு போனாலும் நான் உனக்கு 10 ரூபா ஆதார விலையாக தரேன். இதுக்கு பேர் தான் குறைந்தபட்ச ஆதார விலை. எனக்கு ஒரு பொருளுக்கான மினிமம் அமௌண்ட்டாவது நீ எனக்கு கொடு அப்படின்னு தான் விவசாயிகள் கேட்குறாங்க. அது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, நான் வாங்கக்கூடிய உரம், என்னுடைய நிலம், அந்த நிலத்திற்கு ஏற்ப தன்மை, என்ன பயிர், அது எத்தனை காலம் நான் அதை பாதுகாக்கக்கூடிய செலவு, அதை தாண்டி அறுவடை பண்ணதை கொண்டு வந்து கொள்முதல் செய்யக்கூடிய இடத்துல எனக்கு எவ்வளவு ஆதார விலை கொடுப்பேன். அப்போ காலம் பூரா விவசாயி மட்டும் விளைவிச்ச பொருட்களை இடைத்தரகர்கிட்ட போய் கொடுத்துட்டு அந்த இடைத்தரகர் அதிகமான அளவில் சம்பாதிக்கிறான், ஆனால் விளைவிக்கக்கூடிய விவசாயி கடைசி வரைக்கும் வந்து ஓட்டாண்டியாகவே உக்காந்துருக்கணுமா? இந்த கேள்வியை தான் விவசாயிகள் தொடர்ந்து எழுப்புகிறாங்க. குறைந்தபட்ச ஆதார விலைன்னு ஒன்று கொடு அப்படிங்கிறாங்க. இந்த கேள்விக்கான பதில்
அரசாங்கத்திட்ட இல்லை, அவங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்காகவும் இந்த போராட்டம் நடத்தப்படுது. ரெண்டாவது, 2020 இந்த போராட்டங்கள்லாம் நடத்தினாங்கல்ல, அப்போ போலீஸ் வழக்குகள்லாம் விவசாயிகள் மீது போட்டிங்கல்ல, பஞ்சாப் ஹரியானாவை சேர்ந்த விவசாயிகள், தமிழக விவசாயிகள், காவிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் டெல்லியில் போய் போராட்டம் பண்ணாங்க. அவங்க மீது போடப்பட்ட போலீஸ் வழக்குகள் இருக்குல்ல, அதெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் தள்ளுபடி பண்ணலை. யோ, அதானி மேலே அவர் வாங்கியிருந்த 35,000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ண நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மண்டைக்கு டை அடிக்கிறதை விட்டுவிட்டு இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா இந்தியா வந்து அழகாக பச்சை நிறமாக காட்சி தருமே, அதையும் செய்ய மாட்டாங்க. அப்போது மக்கள் ஓட்டு போடாமல் ஒன்றால் தலைவனாக போய் உட்காந்து இந்தியாவினுடைய நிதியை எப்படி இப்படியெல்லாம் பங்கிட்டு மாநிலங்களுக்கு கொடுக்கலான்னு டிசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவ்வளவு தூரம் மோசமாகி விட்டதா? அப்போது இங்கே மக்களுடைய வாக்களித்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த தலைவன் சரியாக நம்மளை வழி நடத்துகிறானான்னு கேட்டால், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே, உங்களை நோக்கி தான் விவசாயிகள் போராட்டம் பண்ணுறவங்க நேரடியாக வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் பதில சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. வேளாண் மட்டத்துக்கான கடன் தள்ளுபடி, இப்போ விவசாயம் பண்ணுறோம், அவங்க கடன் வாங்குறாங்க, அந்த கடனை பூரா ஏன் தள்ளுபடி பண்ண மாட்டேற? அதானிக்கு தள்ளுபடி பண்ணுற, அம்பானிக்கு தள்ளுபடி பண்ணுற, உனக்கு யார் யாரெல்லாம் வந்து எலெக்ஷன் டயத்தில் காசு கொடுக்குறானோ அவனுக்கு பூரா தள்ளுபடி பண்ணுற. ஆனால் நீ ஆளணுங்கிறதுக்காக ஓட்டு போடுறனே நான், அப்போ எனக்காக நீ என்னடா செஞ்ச அப்படிங்கிற கேள்வியை கொதிப்படைஞ்சு போய் கேட்குறதுக்காக டிராக்டரில் வந்துக்கிட்டு இருக்காங்க விவசாயிகள். எப்படி நீ அதுக்காக வந்து முள் வேலி அமைக்கலாம், பெரிய பெரிய கம்பிகள் வச்சு பாதையை அடைக்கலாம், பெரிய பெரிய சிமெண்ட்டு பாறைகள் மாதிரி வச்சு தூக்கி ரோடை மறைக்கலாம், ஆனால் அவன் உள்ளே பூந்து வந்துக்கிட்டு இருக்கான், எப்படி தடுக்க போகிற? உன்னால் தடுக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. போலீஸ்காரங்க ரோடை மறைக்கிறாங்க, ஆனால் அவங்க கிராமத்தின் வழியாக வேறு வேறு கிராமத்தின் வழியாக உள்ளே கூடி வெளில வர்றாங்க. ஏன்னா அவன் அந்த ஊருக்காரன், அந்த நிலத்துக்காரன், அந்த மண்ணுக்காரன், அந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். நீங்கள் எப்படிப்பட்டவங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. ਆ ਯੂਥ ਬਈ ਨਾਣੀਆਂ ਬਿਲਕੁਲ ਲਾਹੌਰ ਦੇ ਨੇੜੋ ਬਈ ਇਹਨਾਂ ਦੇ ਕੋਠਿਆਂ ਤੋਂ ਲਾਹੌਰ ਨੇੜੇ ਦੀਦਾ ਵਾ ਉੱਥੋਂ ਆਇਆ ਪਿੰਡ ਬਈ ਸ਼ਾਬਾਸ਼ ਜੇ ਬਈ ਸ਼ੇਰੋ ਆ ਆ ਰਿਹਾ ਕਾਫਲਾ ਬਈ ਸ਼ੇਰ ਕਰ ਦਿਓ ਹੌਸਲਾ ਅਫਜ਼ਾਈ ਕਰ ਦਿਓ ਅਜੇ ਕਾਫਲਾ ਮੁਗਾਨੀ ਆ ਨਾ ਹੀ ਬਈ ਨਵਾਂ ਡੈਕਟਰ ਆ ਬਈ ਇਹ ਨਾ ਆਪਣਾ ਡੈਕਟਰ ਬਚਗਾ ਵਾ ਜੋਨਡੀਅਰ ਜੋਨਡੀਅਰ ਬਈ ਜੋਨਡੀਅਰ ਚੱਲ ਰਿਹਾ आप काफिला देखिए लगातार बढ़ रहा है, आप सभी से दरख्वास्त है कि इस वीडियो को जरूर काफिला है ये पहुंच सके, मीडिया तो गोदी मीडिया तो दिखा नहीं रहा है, पर आप लोग जरूर अजय देख दे जाओ अजय नपके महिंद्रा 575 बी महिंद्रा ਅੰਦੋਲਨ ਬਣਾਤਾ ਤੁਸੀਂ ਅੰਦੋਲਨ ਬਣਾਤਾ ਉਹਨਾਂ ਖੋਤੇ ਬੁੱਧੀਜੀਵੀਆਂ ਦੇ ਹੌਸਲੇ ਪਸਤ ਕਰਦੇ ਜਿਹੜਾ ਲੱਗਦਾ ਅੰਦੋਲਨ ਖੜਾ ਨਹੀਂ ਹੋਣਾ ਇਹ ਭਰਾ ਤੁਹਾਡੀ ਦੇਣ ਆ ਆਹ ਖੜਾ ਕਰਤਾ ਅੰਦੋਲਨ ਤੁਸੀਂ ਬਈ 5,000 போலீஸாரை கூப்பிக்கிறீங்க, ஆனால் வர்றது 500,000 பேர், எப்படி தடுப்பீங்க? மக்கள் திரட்சிக்கு முன்னாடி, மக்கள் எழுச்சிக்கு முன்னாடி எந்த ஒரு அரசும் ஜெயிச்சதாக வரலாறே கிடையாது. அதற்கு பிறகு 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பென்ஷன் ஸ்கீம் அனுபவம் கொடுத்து விடு அப்படிங்கிறாங்க. இப்போ பென்ஷன் ஸ்கீமுங்கிற உடனே நீ கொடுக்கறது இல்லையே அப்படிங்கிறாங்க. இது நியாயமான கோரிக்கை தானே? எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்குறீல, உனக்கு சோறு விளைவிச்சு கொடுக்குறக்கூடிய விவசாயிக்கு ஏன் பென்ஷன் ஸ்கீம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்க. இது ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. எம் எஸ் சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒரு நபர், அவருக்கு பாரத ரத்னா விருதுலாம் கொடுத்து அலங்கரித்தாங்க, ஆனால் அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையை ஏன் இன்ன வரைக்கும் அப்ளை பண்ணி காட்டலை அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த கமிட்டி என்னெல்லாம் பரிந்துரை சொல்லிச்சோ, பசுமை புரட்சியை பற்றி பேசிச்சோ, அதெல்லாம் நீ அப்ளை பண்ணியான்னு கேட்டால் அதெல்லாம் நீ அப்ளை பண்ணலை, ஏன் அப்ளை பண்ணலை அப்படிங்கிறதையும் விவசாயிகள் கேள்விகளாக கேட்குறாங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இந்த விவசாயிகளுடைய நடத்தக்கூடிய போராட்டத்தில், கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் அவங்க பொறுமையாக இருந்தாங்க,
வேளாண் சட்டத்தை ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு மட்டும் கொடுத்துட்டு விவசாயிகளுடைய கோரிக்கையை அப்படியே கண்டுக்காமல் விட்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக விவசாயிகளும் சரி இடைத்தரகர்களும் சரி ஒன்றாக சேர்ந்து ஒய்யாரமாக ஒரு பெரிய போராட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஹரியானாவும் இங்கே பஞ்சாப்லையும் இருக்கக்கூடிய விவசாயிகள் பாஜகவுக்கு ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசு பொருளாக மாறியிருக்கு. அதற்கான காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து முடிச்சிருக்கீங்க. பார்ப்போம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி மீண்டும் கிடைக்கக்கூடிய தகவல்கள், நிமித்தம் கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மறுபடியும் உங்களை சந்திக்க வருகிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி, வணக்கம்.